இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். இந்த காவேரி காலிங் அதை பத்தி உள்ள கருத்து என்ன? அது சாத்தியமா? இந்திய அரசு வந்து நதிகளை விற்க போறாங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அது. ஆனா அதற்கான ஒரு முதல் தொடக்க புள்ளியா தான் நாங்க வந்து ஜக்கியோட காவேரி காலிங் வந்து பாக்கிறோம். ஒண்ணு, நீ உத்தரகாண்ட கொடகுல இருக்க காஃபிஸ்ட் பத்தி பேசணும், அங்க இருக்க மரம் அழிச்சு பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு போறதை பத்தி பேசணும், மைசூர்ல இருந்தும் பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ல இருந்து வரக்கூடிய கழிவுநீரை பத்தி பேசணும், இங்க ஹைட்ரோ கார்பன் பத்தி பேசணும், இது எதுவுமே நாங்க பேச மாட்டோம். நான் உறுதியாக சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு மக்களை ஹைட்ரோ கார்பன் குறித்தும் தமிழ்நாட்டு மக்கள் காவேரிக்கான உரிமை கொடுத்தும் பேசக்கூடாது என்பதற்காக காவேரியில் மரணப்புறம் சொல்கிறார். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பேசாமல் காவேரியை காப்பாற்ற முடியாது. முதல் விஷயம் அவர் பேசிருக்காரா? கிடையாது. உங்களுடைய நோக்கம் வந்து அரசை எதிர்க்கணும்? இல்லை, கிடையாது. அரசு கொண்ட திட்டங்களை நீங்கள் கேள்வி கேட்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. 162 மில்லியன் மக்கள் வந்து உங்களுக்கே சிரிப்பது இல்லை. அவரு கதிர்வீச்சு கொண்ட தண்ணி கூடங்குளத்துலாம் அந்த மாதிரி விபத்து நடந்துச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த தென்னிந்தியா வாழ்வுக்கு தகுதியற்ற பிரபலம் ஆகும். இயற்கை பேரழிவு தான் அவசியம் இல்லை, ஏதோ ஒரு விபத்து நடக்கும். செர்னோபில் இயற்கை பேரழிவு வந்துச்சு. சமீபத்தில் காவேரியின் கூக்குரல், அதாவது காவேரி காலிங் அப்படின்னு சொல்ற ஒரு கேம்பெயின் ஈஷா ஃபவுண்டேஷனோட நிறுவன தலைவர் திரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. காவேரி கரையோரமா மரங்களை நடுவது, அதன் மூலமா தண்ணீரை வரவைப்பது அல்லது தண்ணீரை சேமித்து வைப்பது அப்படின்ற திட்டத்தை இது வந்து முன்னெடுக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது 242 கோடி மரங்களை வந்து நடப்போறதா அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நதிகளை இணைப்போம் வேலி ஃபார் ரிவர்ஸ் அப்படின்ற கேம்பெயினும் அவர் நடத்தியிருக்காரு. அதற்கு மிகப்பெரிய வரவேற்பு மக்களிடத்துல இருக்கு. அந்த வரவேற்பு அரசு மத்தியில ஒரு கவனத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. இந்த காவேரி காலிங் அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அது சாத்தியமா? எனக்கு வந்து அவர் சொல்லியிருக்க விஷயம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. துளியும் ஒரு அறிவியலுக்கு உகந்த விஷயத்த வந்து பேச மாட்டேங்கிறாரு. அப்போ நீங்கள் இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அதை வந்து நதிகளை இணைப்போம்னு சொல்லி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பயணம் போனாது. மிஸ்டு கால் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். மிஸ்டு கால் கொடுத்தா எப்படி நதிகள் இணையும் அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஆகும். மிஸ்டு கால் கொடுத்தாச்சு, சரி நதிகள் இணைச்சா மக்களை திரட்டணும்ல? இல்லை, மக்களை திரட்டி நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு. அதுக்கு அவர் கல்லை தூக்கி அரசாங்கம் போட்டிருக்காரு. இவர் தான் வந்து போட்டிருக்காரா? என்ன என்ன நடந்திருக்கு? முதல்ல நதிகளை இணைப்போம் என்பதே ஒரு தவறான ஒரு செயல். சரி, அப்படி போனாரே, அதுக்கு என்ன கேள்வி இருக்கு? இந்த காவேரியின் கூக்குரல், காவேரி காலிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்து படித்து பார்த்தா எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. கரையோரமாக மரங்கள் நடுவது, சரி, மரம் நடுறது முக்கியமான விஷயம், ஆனால் அது வந்து மறுக்கவே இல்லை. காவேரி கரையில் மட்டும் இல்லை, நீங்கள் வச்ச ஆசிரமத்தை கூட காலி பண்ணிட்டு மரம் நடலாம், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மரங்கள் நடுவது வந்து முக்கியமான செயல் தான், அதை வந்து மறுக்கல. ஆனால் அறிவியல் பூர்வமாக பேசுகிறதா, அங்கே மரம் நட்டு அப்படியே காவேரியில் எப்படி தண்ணி போகும்? நீங்கள் மரங்கள் வந்து இந்த சாயில் பிடிச்சி வச்சுக்கும், ஃப்ளட்டிங் நடக்கிறப்ப வந்து அரிச்சிட்டு போயிடாது, ஓரளவுக்கு வந்து அந்த பக்கம் அந்த பகுதியில் ஈரப்பதத்தை வந்து பிடிச்சி வச்சுருக்கோம், நமக்கு தேவையான ஆக்சிஜன் தரும், இதெல்லாம் கரெக்ட். பட் காவேரியில் தண்ணி எப்படி ஓடும்? காவேரி தண்ணியை ஓட வைக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் செஞ்சாகணும். அதெல்லாம் அதை பற்றி பேச மாட்டார். அதாவது ரெண்டு விஷயமா அதை பார்க்கணும். அவருடைய காவேரியின் கூக்குரல் அல்லது காவேரி காலிங்கிற அந்த ஒரு மார்க்கெட்டிங் பிஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். அது வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து பல்வேறு விஷயங்கள், காவேரிக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மலை மாற்றுவதற்கான ஒரு விஷயமா இருக்கும். முதல்ல காவேரி நீங்கள் காப்பாற்றுறோம்னா ஹைட் ரோ கார்பனுக்கு எதிராக பேசாமல் காவேரியை காப்பாற்ற முடியாது. முதல் விஷயம் அவர் பேசியிருக்காரா? கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து உலகத்திலேயே ஒரு அற்புதமான மிகப்பெரிய டெல்டா வந்து தஞ்சாவூர் டெல்டா. நீங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூரின் சில பகுதிகள், அரியலூரின் சில பகுதிகள், திருச்சியின் சில பகுதிகள், இதுதான் காவேரி டெல்டா. நீங்கள் இந்த பகுதிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய மலைகளோ குன்றுகளோ கிடையாது, இருக்காது. முழுவதும் சமவெளி பகுதி, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான அட்டகாசமான அந்த விவசாயம். அப்போ காவேரி நீங்கள் காப்பாற்றோன்னா முதல்ல ஹைட்ரோ கார்பன் எதிராக பேசணும். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் நீங்கள் முழு டெல்டாவையும் ஒரு பாலைவனமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. முந்தா நாள் பிரதமர் அவர்கள் பேசும்போது கூட இந்தியாவோட நிலப்பரப்பில் வந்து 30% நிலப்பரப்பு வந்து பாலையாகிட்டு அல்லது டிகிரேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அது வந்து அதில் டெல்டாவும் அடங்கும், டெல்டா பகுதியும் அடங்கும். அப்போ நீங்கள் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக இவர் பேசவே இல்லை. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், காவேரியோட நீர்பிடிப்பு பகுதி இருக்குல்ல,
அதாவது தக்ஷின் கனடா, உத்தர கனடா, குடகு, உடுப்பி இந்த நாலு மாவட்டங்கள் தான் காவேரியோட நீர்பிடிப்பு பகுதி. அதாவது காவேரி தொடங்கக்கூடிய இடத்துல இருக்க நீர்பிடிப்பு பகுதி. காவேரிக்கு நிறைய நீர்பிடிப்பு பகுதி இருக்குது. அதில் தலைக்காவேரிக்கான நீர்பிடிப்பு பகுதி வந்து உத்தர கனடா, குடகு இந்த ரீஜன் தான். அங்கே 17 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 ஏக்கர் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அது எவ்வளோ பெருசு 50,000 ஏக்கருங்கிறது? கிட்டத்தட்ட 40,000 ஃபுட்பால் கிரவுண்டு சைஸு காடுகள் அழிச்சிருக்காங்க, ஒரு தோராய கணக்கு நான் சொல்கிறேன். அதுவும் கடந்த 5 ஆண்டுகளில் 30,000 ஏக்கர் அழிச்சிருக்காங்க இந்த 4 மாவட்டங்களில். அதை பற்றி அவர் பேசியிருக்காரா? பேசலை. மூன்றாவது முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இவருடைய காவேரி நதியில் உள்ள தமிழ்நாட்டுக்கு உரிமையை பற்றி பேசியிருக்காரா? கேஸ் நடந்துக்குதுப்பா, நீங்கள் இத்தனை டிஎம்சி கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்குப்பா, அதை கொடுங்கப்பா எனக்கு பேசியிருக்காரா? பேசலை. அப்போ இந்த மூன்றையும் இந்த 4-5 விஷயங்களும் பேசுவதற்கு பதிலாக மக்களிடம் ஏற்பட்டுள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த விஷயங்களை வந்து மலைமாற்றுவதற்காக மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்பட்ட, அதாவது இந்த உத்தர கனடா போன்ற பகுதியில் ஏற்பட்ட அழிவுகளை, அங்கே ரப்பர் தோட்டம் ஆயிடுச்சு, ரிசார்ட் வந்துருச்சு, டீ எஸ்டேட் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இவருடைய ஆசிரமத்துக்கு மேலே வந்து அரசு வந்து ஃபாரஸ்ட் கார்பரேஷன் வந்து பணப்பயிர் கமர்ஷியல் கிராப்பிங் மோனோக்ராப்பிங் வந்து போயிருக்காங்க. நொய்யல் ஆறு வந்து ஒரு ஆசிரம் பக்கத்தில் தான் ஓடுது. எதையுமே பேச மாட்டேன், எதையுமே வந்து நம்ம செய்யாமல் நான் வந்து காவேரி கூக்குரல் வந்து இந்தியா முழுக்க வந்து இந்த பகுதி முழுக்க வந்து காவேரி ஓடக்கூடிய பகுதி முழுக்க நான் வந்து பைக்கில் சுற்றுவேன்னு சொல்லுது ஒருபோதும் காவேரியை காப்பாற்றாது. இல்லை அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான விஷயமா செஞ்சிடணும். நான் வெறும் காவேரியை வந்து காவேரிக்காக விழிப்புணர்வு செய்ய போகிறேன்னு சொல்லலாம், ஆனால் காவேரி தண்ணி ஓடும், நான் 2200 கோடி மரம் நட போகிறேன், காவேரி தண்ணி ஓடும் சொல்றது எந்த விதத்தில் சரியான விஷயமா இருக்க முடியும்? நீங்கள் காவேரிக்கான விழிப்புணர்வு பயணம் என்ன செய்யணும்? நீங்கள் குடகுக்கு போகணும், அங்கே எல்லா எஸ்டேட் எல்லா வனங்களையும் அழிச்ச மக்கள்கிட்ட, ரிசார்ட் கட்டுற மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசணும், எப்போ தப்புப்பா விட்டுருங்கப்பா, அடுத்தது கீழே வரணும், அங்கே மைசூர்லேருந்து கழிவு நீர் வருது அவங்கக்கிட்ட போய் பேசணும், அந்த தொழிற்சாலைகிட்ட போய் பேசணும். ஒட்டு மொத்தமாக முதல்ல இந்திய அரசு கேட்கணுமே, எப்போ தமிழ்நாட்டுக்கான உரிமையை காவேரியில் எங்கே கொடுத்துருக்க? நீ 10 வருஷமாக எத்தனை டிஎம்சி கொடுத்துருக்க, எத்தனை டிஎம்சி நீ கொடுக்காம விட்டுருக்கு, அதை பற்றி பேசியிருக்காரா? கிடையாது. பொதுவாகவே இந்த நதிகளை இணைக்கிறது, நதிகளை காப்பதுன்னு இறங்குறது வந்து அவர் ராஜேந்திர சிங் வந்து அழகாக சொல்லுவார், சொல்லியிருக்கார் இந்த ஜக்கியோட இதை வச்சு சொல்லியிருக்கார். நான் ராஜஸ்தானில் 7 நதிகளை மீட்டு உருவாக்க செஞ்சுருக்கேன், ஒரு நதி கூட நான் மிஸ்டு கால் கொடுத்த செய்யலை. நான் வந்து மக்கள் திரட்டி, மக்கள் எடுத்துகிட்டு போய், மக்களை கூட்டிகிட்டு போய் வேலை செஞ்சு, தருப்பணிகள் கட்டி, நமக்கு ட்ரெடிஷ்னலாக கூடிய வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டி, அந்த மலைகளுக்கு காடுகளை மீட்டு உருவாக்கம் செஞ்சு, அந்த நதி ஓடக்கூடிய பகுதியில் முழுக்க புதர் காடுகளை திருப்பி கொண்டு ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக பண்ணியிருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளில் வந்து அவர் வேலை செஞ்சுருக்காரு. அந்த பகுதியில் 7 நதிகளை வந்து மீட்டு உருவாக்கம் செஞ்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நதிகளை மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கு நான் வந்து மிஸ்டு கால் கொடுக்கல, நான் போய் கிரவுண்டில் இறங்கி வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் சரியான விஷயமாக வந்து இருக்க முடியும் இல்லையா? பைக் எடுத்துக்கிட்டு காவேரியோட தலைக்காவிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் போகிறது நிச்சயமாக ஒரு பொருள் தீர்வாக்க முடியாது. அவர் சொல்கிறதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பாக ஒரு ஹம்பக்கான விஷயம் வந்து பார்க்க முடியும். இல்லை, இதில் இயற்கையை நேசிக்கிறவங்க இல்லை அரசு தரப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து ஆதரிக்கிறாங்க. பிரபலங்கள் இப்போ பினராயி விஜயன் அதை எழுதிட்டு நிற்கிறாரு, நாம் தமிழர் கட்சி சீமான், திமுகவில் சேர்ந்தவங்க சில பேர் எல்லாமே அதை காவேரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் அறியாமலே செய்கிறாங்க. இல்லை, எங்களுக்கு ஆச்சரியமே தான். ஒன்று, காவேரிக்கான கூக்குரலை யார் எடுப்பதுங்கிற ஒரு விஷயத்தை கூட எப்படி அவங்க தெரிஞ்சுக்காம விட்டான் தான் எங்களுக்கு வந்து தெரியல. அதாவது ஜக்கியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்கு எதிரான வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பெண்டிங் இருக்குது, எவ்வளோ பூர்வகுடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவரால், அந்த அவர் கட்டின கட்டிடங்களுக்கு ஹாக்கா கமிட்டியோ, டிஸ்ட்ரிக் கலெக்டரோ, இல்லை டிடிசிபியோ அப்ரூவல் வாங்காமல் டெமாலிஷன் நோட்டீஸே வந்து இருக்குது. அவர் கட்டிட அத்தனை கட்டிடங்களுக்கும் டெமாலிஷன் நோட்டீஸ் இருக்குது. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான விஷயமாக வந்து இருக்குது. ஆனால் இந்த அவர் கூப்பிடுகின்ற ஒரு செயலுக்கு எப்படி இப்படிப்பட்ட தலைவர்கள், அதுவும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கக்கூடிய தலைவர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கவங்க எப்படி போய் என்னாங்கன்னா எனக்கு பெரிய ஆச்சரியமாக வந்து இருக்குது. அப்போ அந்த அரசியலை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையா, அல்லது வேறு யாரும் அவர்கிட்ட போய் சும்மா அதை பிடிச்சி நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை என்ன நினச்சினு எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா எப்படி அவங்க அந்த காடை பிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாமல் நான் பற்றி. ஆனால் அவர்கள் அது ஒரு விஷயத்தை செய்ததுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி செயல்னு யோசித்து அவங்க செஞ்சுருக்கணும். இப்போ நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னா அது எந்த மாதிரி விஷயம்னு நான் புரிஞ்சுக்கொள்ளாமல் நான் எப்படி நான் வந்து பேச முடியும்? அதுமாதிரி அவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக அது எந்த மாதிரியான செயலை அவங்க புரிஞ்சுருக்கணும், அதுக்கப்புறம் போய் நிற்கணுமா அவங்க கூட நிற்கணுமா நிற்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துக்கணும். அவர்கள் செய்தது நிச்சயமாக தவறான ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் அதனால் தான் விரிவாக சொல்கிறோம், இது வந்து இந்த அரசியலை இந்த தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி. இன்னொரு விஷயத்தை நம்ம பேசப்பட்டது வந்து இந்த ஆறுகளை காப்போம், இந்த நதிகளை இணைப்போம் அப்படின்னு சொல்கிற குரல்லாம் வந்து நதிகளை விற்க போகிறாங்க. இந்திய அரசு வந்து நதிகளை விற்க போகிறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அது. ஆனால் அதற்கான ஒரு முதல் தொடக்க புள்ளியாக தான் நாங்கள் வந்து ஜக்கியோட காவேரி காலைங்க வந்து பார்க்குறோம். ஒன்று, ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை மறைமாற்றுவது, ஹைட்ரோ கார்பன் போன்ற பிரச்சனைகளை மறைமாற்றுவது, அதை நோக்கிட்டு அதை ஹைட்ரோ கார்பன் பற்றி பேசாமல் காவேரியில் மறவைப்பா, காவேரி கோரமாக மறவைப்பான்னு சொல்கிறதுக்குல அது வந்து மாற்றுவது, மறைமாற்றுவது. இரண்டாவது, நதிகளை வந்து இந்திய அரசு வந்து விற்க போகுது.
அவங்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருக்கலாம், அது நதியை வைக்க முடியும் அப்படி சொல்லி கேட்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு மத்திய பிரதேசம் இன்றைக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஷியோநாத்னு ஒரு நதியில் 22 கிலோமீட்டர் நீளத்துள்ள நதியை அவர்கள் வந்து RWL ரேடியல் வாட்டர் லிமிடெட்ங்கிற ஒரு நிறுவனத்துக்கு அன்றைய மத்திய பிரதேச அரசு ஒப்பந்தம் போட்டு விற்றுவிட்டது, விற்றுருச்சு. அந்த 22 கிலோமீட்டர் நதியில் ஒரு தடுப்பணை கட்டி அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு ஒரு நாளைக்கு 4 கோடி லிட்டர் தண்ணியை அந்த RWL நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அன்னைக்கு வந்து ஆரம்பித்து மக்கள்லாம் எவ்வளோ எதிர்த்தாங்க அதை கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கும் அந்த ஒப்பந்தம் இருக்குது, இன்றைக்கும் அந்த நதி தனியார் வசம் தான் அந்த நதி இருக்குது. ஸோ நீங்கள் நதிகளை விற்க முடியாதா, அவங்களால சொல்ல முடியாது, நதிகளை விற்க முடியும். அதுக்கு ஷியோநாத் நதி வந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு. அது அந்த விற்பனை இந்த காவிரியின் கூக்குரல் நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இந்த ஏலத்தில் மணி அடிப்பாங்கள்ல, மணி அடித்து இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் ஏலத்தில் மணி அடிப்பாங்களா, அது மாதிரி ஒரு மணி இருக்கிற குரலில் தான் அந்த காவிரியின் கூக்குரல் நாங்கள் வந்து பார்க்குறோம். இல்லை நீங்கள் ரொம்ப நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக தெரிஞ்சால் நீங்கள் நடக்காத நான் ஒன்று சொல்லவே இல்லை. இன்னொன்று ஜக்கிவாசி ஒன்று சொல்கிறாரு, 70,000 மரங்களை வந்து நட்டு அந்த காவேரி பகுதியில் விவசாய நிலங்களில் மகசூல் வந்து அதிகமாக இருக்குது, மக்கள் அதனால் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த அந்த ப்ரோக்ரஸிவான விஷயங்களை நீங்கள் எங்கே இருக்குது சொல்ல சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட சொல்லுங்கள், நீங்கள் அந்த விவசாய நிலத்தில் போய் மக்கள் விவசாயம் நிற்க வச்சு இதான்ப்பா நான் ஈஸியாக வச்ச காடுப்பான்னு சொல்லி சொல்லுங்க, எங்கே இருக்குது சொல்லுங்கள். நான் அவரே வந்து 60 லட்சமா 70 லட்சம் மரமாக வச்சு வந்து சொல்கிறார் இல்லையா, அவர் ஏதோ கணக்கு சொல்கிறார், 8 லட்சம் மரங்கள் நான் எத்தனை வச்சிருக்கேன்னு சொல்கிறார். அது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது காமிங்க எங்களுக்கு. நான் விளக்க சீரியஸாக நான் வந்து அவங்க வச்ச மரங்களை மக்கள் பயன் இந்த ரேலி ஃபார் ரிவர்ஸில் இதுதான் சொன்னார், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி கொண்டு போகிறோம், அதாவது எல்லா நதிகள் ஓரத்தையும் நாங்கள் வந்து காடுகள் வளர்க்க போகிறோம், அது வந்து பெரிய இன்கம். எங்கே நடந்திருக்கு, நீங்கள் தமிழ்நாடு முழுக்க நான் பயணம் போயிருக்கேன், எல்லா நதிகள் ஓரமாகவும் நான் பயணம் போயிருக்கேன். இவர் பிறந்து சாரி இவர் வாழக்கூடிய தமிழகத்திலேயே செய்கிறேன்னா எங்கள் கங்கையில் போய் செஞ்சுக்கிறோமா, எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தஞ்சாவூரில் தஞ்சாவூர்லையோ டெல்டாலையோ எங்கே போய் இவர் வந்து 70,000 மரங்கள் வச்சு நட்டு காமிச்சுக்கானே சொல்ல சொல்லுங்கள். இல்லை அந்த வீடியோ பதிவுகள் ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க வெப்சைட்லேயே போடுறாங்க. இல்லை இல்லை அது அது வந்து மரம் நடுறதை காமிப்பாங்க, நான் மறக்கவே இல்லை, மரம் நடுறதை காமிப்பாங்க, மரம் வளர்ந்துருக்கா, மரத்தை தண்ணி ஊற்றிருக்காங்களா, 3 வருஷம் கழிச்சு இந்த மரம் எப்படி இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் வா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து மரம் நட்டாங்கல்ல, நாங்கள் மரம் நடும் பண்ணுறோம், அதை மட்டும் நாங்கள் தமிழ்நாடுமே வடமாக இருக்கும். இவர்கள் எல்லாரும் செய்த மரம் நடுறதை ஒழுங்காக பராமரித்து ஒழுங்காக வளர்த்துருந்தாங்கன்னா, மரங்களை வளர்த்துனாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் மனப்பகுதியாக மாதிரி இருக்கும். ஏன்னா அத்தனை கோடி மரங்கள் கணக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் கேட்டாலும் 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம்னு சொல்லி சொல்கிறாங்க, எங்கே அந்த மரம் காணுமே. அப்போது மரம் நடுற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நல்ல விஷயமாக தான் பார்க்குறீங்க, ஆனால் மெயின்டைன் பண்ணாது. ஏ மரம் நட்டால் நீங்கள் வெறும் மரத்தை வந்துட்டு வச்சுருப்போன்னா நீங்கள் எல்லாத்தையும் வச்சுருப்போம் சொல்லலாமே, அது எப்படி வளரும். நீங்கள் அதை ட்ரீ கார்டு வைக்கணும், அதுக்கு ஒரு மரத்தை பாதுகாக்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அதை வளர்க்கணும், ஒரு 2 வருஷம் வரைக்கும் ஆடு மாடு சாப்பிடாமல் பார்த்துக்கணும், அப்போ தான் மரம் வளரும். நீங்கள் பாட்டு வந்து நட்டு விட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன இருக்கு, அதான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மரம் நட்டவர்கள் சொல்லக்கூடிய கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வனமாக மாறி இருக்கும். ஏன்னா அவ்வளோ மரம் கணக்கு சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவர் சொல்கிறதுல வந்து சயின்டிஃபிக்காக எந்த விஷயமும் கிடையாதுங்க. நீங்கள் சி இல்லை அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதாவது நியூயார்க்கில் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதாவது $8 பில்லியன் வந்து செலவு பண்ணி இந்த நதிகளை சுத்தப்படுத்தணும், வாட்டர் பியூரிஃபிகேஷன்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அங்கே மாற்று திட்டத்தை இன்னொருத்தர் முன்வைக்கிறாரு, அதாவது $1.5 பில்லியன் செலவு பண்ணி நம்ம வந்து இந்த மரங்கள் நட்டு அந்த நதிகளை பாதுகாத்து தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது வீடியோ பதிவாகவே இருக்குது. இல்லை நான் நியூயார்க் நகரம் போயிருக்கேங்க சரிங்களா, இவர் சொல்கிற கணக்குக்கு அந்த ரிவர் நதிக்கரை ஓரமாக அத்தனை கோடி மரங்கள் முதலும் கிடையாது. அதில் நான் பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன், அந்த ஹட்சன் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் வந்து அத்தனை கோடி மரங்கள் கிடையாது. முதல் வருஷம் இவர் எதை சொல்கிறாங்கன்னு தெரில, அதாவது நியூயார்க் நகரத்தோட நதிகளை மீட்டிருக்குன்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு அதை சுத்தப்படுத்தி அங்கே நியூயார்க் நதியோட உரத்தில் வந்து ஸ்விம்மிங் பூலே கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய காங்க்ரீட் வால் கட்டி நதியை மீட்டு உக்காந்து செஞ்சு கழிவு நீர் போய் சேராமல் தடுப்பதற்காக கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அங்கே கட்டப்பட்டு அதுக்குள்ளே கழிவு நீரை கொண்டு போய் அது சுத்திகரித்து அந்த தண்ணி தான் விடுமே ஒழிய மரங்கள் வந்து நட்டு நீங்கள் வந்து ஆற்றுல தண்ணியோட அதாவது மரங்கள் நடணும் எங்கே மரம் நான் அதுக்காக நான் சொல்லுங்க மரம் நடவானு சொல்ல நினச்சிக்கேன், மரங்கள் நடணும் நிச்சயமாக ரெண்டு பக்கம் மாதத்துக்கு ரெண்டு பக்கம் மரம் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதனால் மட்டுமே நீங்கள் வந்து தண்ணி ஓடும் காவேரி தண்ணி ஓடும் சொல்கிறது சிரிக்க தான் எங்களால் முடியும். அது வந்து சீரியஸ் ஒரு அறிவி ஒரு ஜக்கி வாசியை வந்து மரம் நட்டுறதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை இல்லை ஜக்கி வாசியை மரம் நட்டு வளர்த்தாருனா சந்தோஷம் தான், யார் வேணான்னு சொன்னால் யார் மரம் நட்டு வளர்த்தாலும் சந்தோஷம் தான், நாங்கள் யார் வேணான்னு சொல்ல போகிறோம். யார் மரம் வச்சு வளர்க்கணும் அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், மரம் வைக்கிறது இல்லை மரம் வச்சு வளர்த்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான், யார் வளர்த்தா சந்தோஷம் தான், எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை.
ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா முழுவதும் அறிவியலுக்கு புறம்பான விஷயமா தான் வந்து இருக்குது. சரி, இப்போ நீங்கள் தொடர்ந்து பல மேடைகளில் பேசி வரீங்க, இங்கே தண்ணீர் பிரச்சனை குறித்து பேசுறீங்க, இதை சரி பண்ணுறதுக்கான வழி அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? இப்போ அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு, இது சரியாகும்னு அவர் நம்புறாரு, அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன? நான் தான் சொல்கிறேன், அவர் சொல்கிற விஷயம் தப்பு. சரி ஓகே, வேற மாட்டு அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து காவேரியை பாதுகாப்பதற்கு நாங்கள் தோன்ற இடத்துலேருந்து கடைசி வரைக்கும் உள்ள அழிவு திட்டங்களை பற்றி பேசணும், அப்போ தான் காவேரியை காப்பாற்ற முடியும். நீங்கள் அங்கே கூடகளை ரெசார்ட் கட்டணும், உங்களுக்கு காவேரி வராது. உத்தரகாண்டில் காட்டை வச்சா உங்களுக்கு காவேரி வராது. பவானி பகுதியில் காட்டை வச்சா உங்களுக்கு காவேரி வராது. இல்லை, இப்போ அந்த அரசு திட்டங்களில் அந்த வளர்ச்சியும் வேணும், இயற்கையும் பாதுகாக்கணும். முடியாது, அந்த காலம் மலையேறி போச்சு. இனிமேல் நீங்கள் வந்து நான் வந்து இப்போ காட்டை அளிப்பேன், ஜக்கியை வச்சு சும்மா வந்து மரத்தை நடுவேன், வளர்க்கலை மரத்தை நடுவேன் அப்படின்னு சொன்னால் நடக்காதல்ல. அந்த காலம் இப்போ மலையேறி போச்சு. அந்த உத்தர கன்னடா, தக்ஷின் கன்னடா, குடகு, உடுப்பி இந்த நான்கு மாவட்டங்கள் இருக்குல்ல, அந்த நாலு மாவட்டங்கள் அழிக்கப்பட்ட காடுகளால் மட்டும் 200,000 டன் கார்பன் வந்து வெளியே வந்திருக்கு. அது தெரியுமா இருக்கு? நீ அதை பற்றி நீ காவேரி காலி எதுக்காக பண்ணுறாரு? காவேரி மீட்டு உருவாக்கம் செய்தானே, அப்போ காவேரி மீட்டு உருவாக்கம் என்னதெல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு என்னதெல்லாம் செய்யணுமோ அதை பற்றி பேசணும். நீங்கள் உத்தர கன்னடா குடகுல இருக்க காஃபி எஸ்டேட் பற்றி பேசணும், அங்கே இருக்க மரம் அழித்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு போகிற இதை பற்றி பேசணும், மைசூர்லேருந்தும் பல இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லேருந்து வரக்கூடிய கழிவுநீரை பற்றி பேசணும், இங்கே ஹைட்ரோ கார்பன் பற்றி பேசணும். இது எதுவுமே நாங்கள் பேச மாட்டோம், இது எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் சைடில் ஃபுல்லாக மரத்தை வச்சுட்டே போவோம், அது வளர்தா இல்லையோன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொன்னால் அது எப்படி காவேரி மீட்டு உருவாக்கம் செய்ய முடியும்? நீங்கள் காவேரி மீட்டு உருவாக்கம் செய்யணும், முதல்ல தமிழ்நாட்டுக்கான உரிமை காவேரியில் என்ன அதை பேசணும். நீங்கள் பேசுவீங்களா? அதை ஃபஸ்ட்டு பேசுங்க. இத்தனை டிஎம்சி 285 டிஎம்சியை வந்து 285 அந்த டிஎம்சி வந்து தமிழ்நாட்டோட பங்கு இருக்கு இல்லையா, அதில் அதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா? எனக்கு அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுப்பா, ஏன்ப்பா நீ வந்து கர்நாடகா தரமுடியன்னு கேட்டுக்காரு, அவர் கேட்டதில்ல, நாங்கள் கேட்டுக்கோம் அதை. ஸோ அந்த விஷயம் நீங்கள் வந்து காவேரியில் தண்ணி ஓட வைக்கிறதுக்கான எந்த விஷயத்தை பற்றி நான் பேச மாட்டேன். ஆனால் சைடில் வந்து முதல்ல 242 கோடி மரம் வைக்கிறது எங்கே இடம் இருக்குது? எனக்கு சிரிக்கதா இல்லையா? அந்த 242 கோடி மரம் தலைக்காவேரியிலேருந்து இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எவ்வளோ 800 கிலோமீட்டர் வரும். சரியா, ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், 800 கிலோமீட்டர் வரும். எங்கே வைப்பீங்க? அவ்வளோ இடம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? நீங்கள் இந்த திருச்சியில், மேட்டூரில், ஒகேனக்கல்லாம் போய் அத்தனை கோடி மரம் நட்ட முடியுமா? முதல்ல ஒரு அறிவி ஒரு பேசுகிற ஃபேக்டை வந்து சயின்டிஃபிக்காகனு பார்க்கணும். நான் உறுதியாக சொல்கிறேங்க, தமிழ்நாட்டு மக்களை ஹைட்ரோ கார்பன் குறித்தும் தமிழ்நாட்டு மக்கள் காவேரிக்கான உரிமை கொடுத்தும் பேசக்கூடாது என்பதற்காக காவேரியில் மரணப்புறம் சொல்கிறார். ரெண்டாவது விஷயம், நாளை சில ஆண்டுகள் கழித்து நீங்கள் தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்களா? ஒரு 10-15 வருஷம் முன்னாடி இப்போ சூழல் வரும் நீங்கள் நினச்சிங்களா? நினைக்கல, இன்றைக்கி வந்துருச்சுல அது. அதே மாதிரி தான் 10 வருஷம் கழிச்சு நதியை வந்து விற்கும். அது நதியை விற்கிறதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்கள் சிவநாத் தந்தை பற்றி நான் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து இனிமேல் எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறோம், அவங்க ஜக்கி வந்து ரிவரை மெயின்டைன் பண்ணுவார். நான் ஜக்கின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது எந்த பெரியனா கூட இருக்கலாம், ஜக்கி வந்து மெயின்டைன் பண்ணுவார் ரிவரை, அவங்க நாங்கள் வித்துட்டோம். இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ அந்த மிஸ்டு கால் கொடுக்க போகிறதுனால வந்து நதி இணைய போகிறதில்ல, மிஸ்டு கால் கொடுக்க போகிறதுனால காவேரி வந்துட போகிறதில்ல, ஆனால் மக்களை திரட்டி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். 2017 போனார், இப்போ போனால் வேலி ஃபார் ரிவர்ஸ். 2017 தொடர்ந்து என்ன அரசுக்கார அழுத்தம் கொடுத்துட்டாங்க? என்ன கொடுத்துட்டாங்க அரசு? ஒவ்வொருதையும் நிதின் கட்கரி அவர்கள் வந்து ஒவ்வொருதையும் சென்னை வரும்போது வந்து நாங்கள் கோதாவரியும் காவேரி இணைக்க போகிறோம்னு சொல்கிறார் இல்லையா? அதுதான் நான் ஜக்கியும் சொன்னார், நாங்கள் நதிகளை இணைக்க போகிறோம்னு சொன்னார் இல்லையா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இப்போ தயார் பண்ணிப்பாங்களா? மத்திய அரசாங்கம் போன பட்ஜெட்டில் இல்லை அது முந்தின பட்ஜெட்டில் ஏதாவது கோதாவரி காவேரி இணைப்புக்கு நாங்கள் வந்து ஒரு 5000 கோடி ஒதுக்குறோம்னு சொல்லியிருக்காங்களா? என்ன அழுத்தம் வந்துச்சு அரசாங்கத்துக்கு? இல்லை, 162 மில்லியன் மக்கள் வந்து உங்களுக்கே சிரிப்பு இல்லை, அவரு அந்த மக்கள் ஆதரவோட தான் அவர் ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறாரு. இல்லை பேசுறாரு, சரிங்க, நீங்க சந்திச்சீங்க, 162 கோடி மக்கள் வந்து அவங்க பாக்கெட்லேருந்து வோடாஃபோனும் ஏர்டெல்லும் பணம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு காலுக்கும் வந்து பணம் எடுப்பாங்க, எடுத்திருக்காங்க, அது பெய்டு சர்வீஸாக இருந்தால் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து மிஸ்டர் கால் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டு. என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். கோதாவரி வந்து காவேரி சேர்ந்துருச்சா? நான் சேர வேண்டாம், தப்பான திட்டம், அது வேறு விஷயம், அதுக்குள்ளே நான் சொல்ல. ஆனால் நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நான் 1,000,000 மக்களை 1,000,000,000 மக்களை திரட்டி நான் வந்து பயணம் போய் நான் வந்து அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கம் செய்ய வைப்பேன். அதை அவர் சொன்ன வார்த்தை தானே? என்ன செஞ்சுருக்காங்க மத்திய அரசாங்கம்? திட்ட அறிக்கை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிச்சிருக்காங்களா சொல்லுங்கள். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கோதாவரியும் காவேரி இணைப்பதற்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்களா? கிடையாது. இந்த நதிகளை இணைக்கிற குரல் வந்து தமிழ்நாடு இந்தியாவில் 100 வருஷமாக நடந்துதான் இருக்குது. அது வந்து புதுசாகவும் வந்து ஒன்றும் ஜக்கி சொல்லலை. அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்க்காக வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்காக அவர் வந்து பண்ணார். அதை வச்சு ஒன்றும் நடக்கலை. இங்கேருந்து ஹிமாலய வரைக்கும் வண்டி ஓடிட்டு போனதான் வந்து மிச்சம் அவருக்கு, பிரதமர் சந்திச்சு தான் மிச்சம் அவருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கல, இந்திய மக்களுக்கு எந்த விதமான நன்மையும். அவர் விழிப்புணர்வுன்றாரு, நீங்கள் மார்க்கெட்டிங்ன்றீங்க, என்ன விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுங்க நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நதியில் வந்து கழிவு சேராமல் இருந்துச்சா சொல்லுங்கள். ஜக்கி வாசி அவர்கள் ரேலி ஃபார் ரிவர்ஸ் போனதுக்கப்புறம் ஏதாவது இந்தியாவில் அவர் ஒருத்தர் நினச்சா பண்ணுற முடியும்? அதுதான் நான் சொல்கிறேன், முடியாது. நீங்கள் அரசாங்கத்தை, நீங்கள் அந்த என்டையர் பயணத்தில் அரசாங்கத்தை என் குறை சொல்லிக்காரா? பண்ணிக்க மாட்டார்.
அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அரசை எதிர்க்கணும்? இல்ல, கிடையாது. அரசு கொண்ட திட்டங்களை நீங்க கேள்வி கேட்காமல் நீங்கள் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்றேன். நீங்க அரசு கொண்ட ஹைட்ரோ கார்பன் திட்டத்தையோ தனியார் நிறுவனங்கள் கொண்டக்கூடிய காஃபி எஸ்டேட் போன்ற திட்டங்களையோ நீங்கள் எதிர்க்காமல் நீங்கள் செய்ய முடியாத நாங்கள் சொல்கிறோம். அதை வந்து நாங்கள் ரொம்ப அதுக்காக உடனே எல்லா விஷயங்களும் எதிர்த்துட்டேங்களும் நான் வந்து சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து எது மக்களுக்கு சாத்தியப்படக்கூடிய விஷயமோ, மக்களுக்கு தேவையான விஷயமோ, சுற்றுச்சூழலை கெடுக்காத விஷயங்களோ, அதை பற்றி பேசுவது மூலமாக தான் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். அந்த அதை அரசு கொண்டக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக தான் நீங்கள் வந்து பேசி தான் நீங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும். இல்லை பொத்தாம் பொதுவாக நாங்கள் வந்து நீ காட்ட நான் வந்து வெள்ளையங்கிரி மலையை அழிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கு போல் நான் வந்து எல்லா இடத்துலையும் மரம் நடுக்கிறேன் சொல்லி சரியான விஷயமா இருக்க முடியாது. இப்போ அடுத்த விஷயம் வந்து ஜப்பான் குறித்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த புக்குஷிமா அணுக்கழிவுகளில் வந்து கடலில் வந்து கலக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலாகவே இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாங்கள் முன்னாடி சொல்லிட்டுருக்கோம், ஒரு ரொம்ப தெளிவாக நான் சொல்கிறேன். ஹிரோஷிமா நகர மேயர் சொன்னது தான் திருப்பி நான் சொல்கிறேன். அணுசக்தியும் மானுடமும் ஒன்றாக வாழ முடியாது, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அது அது எப்போ அது நடக்க போகுதுதான் வந்து காலம் தீர்மானிக்க முடியும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான், ஒன்று அணுசக்தி இருக்கும் இல்லைன்னா மனுஷங்க இருப்பாங்க. இதுதான் அவர் ஹிரோஷிமா நகரத்து மேயர் சொன்ன வார்த்தை. அது வந்து இன்றைக்கி வந்து உண்மையாகிட்டு இருக்கு. ஏன்னா நான் கூடங்குளம் போடுறதப்போ வந்து சொன்னோம், அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போ ஜப்பான் அரசாங்கம் சொல்லிச்சு, இல்லை நாங்கள் புக்ஷிமா ஹேண்டில் பண்ணிட்டோம், நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னாங்க. விபத்து ஏற்பட்ட உடனே, அந்த விபத்து ஏற்பட்ட உடனே அணுக்கழிவுகளை சேமித்து வைக்கக்கூடிய கிடங்கு, அணுக்கழிவுகளை அந்த வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் குறைப்பதற்கான தண்ணீர், பயன்படுத்தப்பட்ட தண்ணீர், அணு உலைகளுக்கு பூந்த தண்ணீர், இது எல்லாமே சேர்ந்து அங்கே தேங்கி இருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட்டு சில ஆண்டுகளுக்கு வந்து, அப்புறம் அந்த விபத்து ஏற்பட்ட சில ஆண்டுகளுக்குள்ள அப்புறம் உள்ளே போக முடியல. அப்புறம் சில ஆண்டு கழிச்சு தான் உள்ளே போக முடியுது. உள்ளே போய் தினமும் ஒரு நாளைக்கு 500 டன் கதிர்வீச்சு கொண்ட நீர், அது லோவர் ரேடியோ ஆக்டிவ் வாட்டர், குறைந்த கதிர்வீச்சு கொண்ட நீர் வந்து கடலுக்கு போயிட்டு இருந்துச்சு வசிப்புறங்களுக்கு. அப்புறம் ஹை ரேடியோ ஆக்டிவ் வாட்டர், அதிக கதிர்வீச்சு கொண்ட நீர், அதாவது ஹைலி ரேடியோ ஆக்டிவ் வாட்டர், அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் ஒரு 1000 தொட்டிகளில் 1,000,000 டன் சேமித்து வச்சுருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா உலகத்தில் இருக்க எந்த நாட்டிடமும் அந்த இலக்க கதிர்வீச்சை குறைப்பதற்கான தொழில்நுட்பம் கிடையாது. அது குறிப்பாக ட்ரீட்டியம்ங்கிற விஷயத்தை ட்ரீட் பண்ணுறதுக்கான தொழில்நுட்பம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. ஜப்பான் ஒலிம்பிக்ஸ்க்காக, ஜப்பானில் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்காக ஜப்பான் வந்து பிட் பண்ணப்போ, அப்போ ஷின்சோ அபே அவர்கள் வந்து அந்த நாட்டோட பிரதமர் சொன்னார், ஃபுக்குஷிமாவில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வாக்குறுதியை குறித்தான். ஏன்னா அது வந்து ரேடியோ ஆக்டிவ் ஒலிம்பிக்ஸாக மாறும்னு எல்லாம் பயந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் ஃபுக்குஷிமா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம் சொல்லி தான் டோக்கியோவில் ஒலிம்பிக் சத்தம்னு சொல்லி அந்த அனுமதியை வந்து ஜப்பான் வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி அந்த அங்கே இருக்கிறது பெரிய டேஞ்சரஸான விஷயம். இந்த தொழில்நுட்பம் கிடையாது அதில் இருக்க கதிர்வீச்சை குறைப்பதற்கு. இன்னும் 2 வருஷமாக அங்கே ஸ்டோர் பண்ண முடியாது நீங்கள், ஏன்னா அளவு கூட்டிகிட்டே இருக்குது. அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அங்கே வந்து கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, அது சுற்றுச்சூழல் அமைச்சர் முன்னாள் சொன்னார், நாங்கள் பசிபிக் பெருங்கடலில் வந்து கொட்ட போகிறோம். எத்தனை 1,000,000 டன் கதிர்வீச்சு கொண்ட தண்ணி பசிபிக் பெருங்கடல் வந்து, ஏற்கனவே ஒரு நாளைக்கு 500 டன் போயிட்டு இருந்துச்சு, அது லோ ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேட் வாட்டர். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஹை ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டாமினேட் வாட்டர் 1,000,000 டன். இல்லை 1,000,000 டன், அது எந்த மாதிரியான பாதிப்பு இருக்கும்னு ஒரு நீங்கள் அங்கே என்ன பண்ணி பார்க்கணும், அங்கே என்ன இருக்கும். அது ஏற்கனவே வந்து பசிபிக் பெருங்கடல் செத்து போச்சுன்னு சொல்லி தான் மாலுமிகளாம் சொல்கிறாங்க. ஜப்பான் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அந்த 500 டன் ஒரு நாளைக்கு போச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக ஃப்ரோசன் வால் கட்டினாங்க, பனிச்சுவர் கட்டினாங்க. பனிச்சுவர் கட்டினா தாண்டி போக முடியாது நினச்சி கட்டினாங்க, ஆனால் அது முழுமையாக சால்வ் ஆகலை. 500 போயிட்டு இருந்தது 100 ஆச்சு, அவ்வளோதான், அது முழுமையாக கண்ட்ரோல் ஆகவில்லை. அப்போ இத்தனை 8-9 ஆண்டுகளாக 500 டன் லிட்டரு ஒரு நாளை 500 டன் போச்சு தண்ணி ஒரு நாளைக்கு, அது வந்து 100 அது வந்து ஒரு 6 மாதமாக குறைஞ்சிருக்கு. இந்த இது வந்து மிக மிக மோசமான விஷயமாக ஏற்படுத்தும். ஏற்கனவே தென்கொரியா அதை எதிர்த்து வச்சிருச்சு. ஏன்னா தென்கொரியா வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்க மீன் வளத்தை நம்பி தான் வந்து அந்த தென்கொரியாவோட உணவு சங்கிலி வந்து இருக்குது. இது போய் கலந்துச்சுன்னா ஒட்டுமொத்த மீன் உற்பத்தி அங்கே வந்து தென்கொரியா பக்கம் வந்து போயிடும். இந்தியா ஏற்கனவே ஃபுக்குஷிமா பகுதியில் வரக்கூடிய மீனை வந்து தடை செஞ்சு வச்சிருந்துச்சு, சைனா தடை செஞ்சு வச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய பேரழிவு வந்து இது ஏற்படுத்தும் நிச்சயமாக. இல்லை அது உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தான். நீங்கள் கதிரீச்சை பொறுத்த மட்டும் ஜப்பானை திறந்துவிட்டால் இந்தியாவுக்கு வரதெல்லாம் வந்து கிடையாது, எல்லாத்துக்குமே தான் வந்து. இல்லை 2011 வந்து அந்த சுனாமியின் போது நடந்த பேரழிவு தான் அது. இப்போ கூடங்குளம் அணு மின் நிலையம் இருக்கு இல்லையா, இப்போ அதுவும் அப்படி பாதிப்பு வந்தால் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் கூடங்குளத்தில் அந்த மாதிரி விபத்து நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்த தென்னிந்தியா வாழ்வுக்கு தகுதியற்ற பிறப்பம் ஆகிடும். நீங்கள் அதை வந்து எழுதி வச்சுக்கலாம். நாங்கள் சொல்ல இதை அது இயற்கை பேரழிவு வந்தால், இயற்கை பேரழிவு தான் அவசியம் இல்லை, ஏதோ ஒரு விபத்து நடக்கும். செர்னோபிள் இயற்கை பேரழிவு வந்துச்சு, அது ஒரு ஆக்சிடென்ட் சரிங்களா, அது ஒரு ஆக்சிடென்ட். அது விபத்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காரு, கட்டுப்படுத்தப்பட்ட தொடர்வினை வந்து அணு உலை, கட்டுப்படுத்தப்படாத தொடர்வினை வந்து அணுகுண்டு சரிங்களா. இந்த இது இங்கே யார் கட்டுப்படுத்தி வச்சுருக்கா? ஒரு மிஷின், ஒரு இயந்திரம்.
இதுவரைக்கும் உலகத்தில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிற இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கண்டுபிடிச்சி கிடையாது. ஃபெயிலியர் ஆகாத இயந்திரம் ஒன்று இருக்கு, அவங்க வாட்ச்னா கூட ஃபெயிலியர் தான் ஆகும். போய் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணுறவங்க, ஒரு காரணம் ஒரு பிரச்சனை வரும், போய் சர்வீஸ் பண்ணுறவங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்காது இந்த அணுலைகள். அதுதான் நான் சொல்ல ஒரு பாயிண்ட்டு. ஸோ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா, ஃபுகுஷிமாவில் ஏற்பட்டது போன்ற விபத்து குடும்பத்தில் ஏற்பட்டால் தென்னிந்தியா முழுவதும் காலி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இதை நாங்கள் சொல்ல இந்திய அணுசக்தி துறையின் தலைவராக வந்து திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக வந்து ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கார், ப்ளோ அப் தி என்டையர் சவுத் இந்தியான்னு. இது வந்து விளையாட்டுக்கான விஷயம் கிடையாது. அதனால தான் தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து மிக மிக ஆபத்தானவை, மிக மிக பிரச்சனைக்குரியவை. நாங்கள் சொல்லிட்டு இருக்க காரணம் வந்து இந்த பயம்தான். நீங்கள் வந்து ரொம்ப சீப்பாக வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்டையும் அணுவில் ஆக்சிடென்ட்டும் கம்பேர் பண்ணிட்டு போகிறாங்க. காரில் போன ஆக்சிடென்ட் இல்லை, காரில் போய் ஆக்சிடென்ட் அந்த காரில் போனவங்க அடிபடுவாங்க, இல்லை மிக மோசமான விபத்துனா உயிரிழப்பாங்க. அந்த உயிர்கள் முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதோடு முடிஞ்சு போச்சு. இங்கே ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த பகுதியில் அடுத்த 1100 ஆண்டுகள் நீங்கள் உள்ளே போகவே முடியாது. நீங்கள் சோவியத் ரஷ்யா இருக்குல்ல, அது ஏன் உடஞ்சது? செர்னோபிள் தான் காரணம். அது நாங்கள் சொல்ல, கார்பச்சே அவர்கள் அந்த நாட்டின் அதிபராக அந்த கார்பச்சே அவர்கள் சோவியத் ரஷ்யாவுடையவருக்கு ஒரு முக்கியமான காரணம் செர்னோபிள் அணு விபத்துன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் அன்கண்ட்ரோல்டாக வந்து போயிடுவது.